ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிபோ ஃபேமிலி. காட் ஆஃப் ஆர் லாஸ்ட் எபிசோடில் நம்ம குழந்தைய திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த எபிசோட்லேருந்து இன்னும் தெரிக்க விடுறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். வாங்க, ஓப்பன் ஆகாத ஏரியாவெல்லாம் இனிமேல் ஓப்பன் பண்ணுறான் பேர், சொல்லிட்டு வரான் பேர். நான் போயிட்டு வரேன், என்னை பார்த்துக்கிட்டது ரொம்ப நன்றி. மை டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. சூப்பரில். இப்போ திட்ட போறான், அங்கெல்லாம் போக கூடாது. You figured that out, did you? Oh, the window looks like bifrost crystal. And I know that's not what's on the crystal. And the windows looks like crystal. Oh. Makes you sad. உன்னை வீட்டுக்குள்ள விட்டா. Makes you sad. Yes, this is a window to a home I left long ago. Okay. But it is only a few. Something that happened to you in Alpha. Can't leave with her, can you? A gift from my former husband upon our separation. I would owe the gift. A gift from my former husband. It would be reason enough for him. Okay. But as with all his rash decisions, he's driven by fear. The Vanir were the greatest threat to the marriage broken to peace. Many of them have been betrayed them. The fruits of my sacrifice. Okay. To be hated by my own fruits of my sacrifice. To trap me here. Is to ensure I can never make it right. Yes, I'm sorry. What? What are you talking about? Sorry, that's where we're going. Aha, I'm going to tell you something. I'm going to tell you something. I'm going to tell you something. Now then, before Modi so rudely interrupted us, we were just about to explore Tyr's vault. Yes, to find the black room. Find the black room. Boy, do you know the okay, way from here? Okay, let's go. Sure you do, lad. We need a boat. மிமிர்ட்ட பேசாமே போறான் பாறேன். அவன் அவன் ஏன் ஒரு மாதிரியா சோகமா பேசிட்டு இருக்கான். ரிட்டர்ன் டு தி போட் இந்த இடத்துல தான் இருக்கான்னு பார்த்துப்போம். லடிங்க வந்த இடம் தான். ஏய், இந்த இடத்தை இதை எடுத்துட்டு எதில் சொருகிறது? சொருகுவோம். எங்கே இடம் கிடைக்கிதோ அதை சொருகுவோம். எதுவுமே இல்லைடா, சும்மா அழகுக்கு சுத்த விட்டுருக்காங்க. இது என்ன நகத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்றா? எதை பின்னாடி போ. ஓகே, இல்லை 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 இல்லை, இந்த இங்கே ஒரு இந்த இது இப்படி வந்து சில ஒரு சிம்பிள் வருது நினைச்சிட்டியோ? ஏய், மேலே மேலே ஏதாவது தொங்க விட்டுருக்காங்க, பார்க்கலையா நீ? எங்கே தொங்க விட்டுருக்காங்க? இந்த இதுவா? ஆ, அந்த இதுவா? ஆனால் நான் அதை பார்க்கல, அது சும்மா ஏதோ டப்பா மாதிரி இருந்துச்சு. ஆஹா, இதை சொல்ல, நான் பின்னாடி ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். இல்லை, அந்த இது எடுக்கிற மாதிரி இந்த இருக்கு. ஒரு மண்டை. யார் மண்டை? பரங்கிக்க மண்டை. இது வரேன். இங்கேருந்து எடுக்க முடியாதா? அங்கே தான் போயிடுங்கம்மா. அங்கேருந்து எடுத்துனா மோடி வர்றதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிருமே. 10 நிமிஷம் ஆனால் 10 செகண்ட் ஆகும். 10 செகண்ட் முடிஞ்சு போயிருமே. ஐயோ, இதை தானே பார்த்து என்னடா அப்படின்னு. நோ, இன்னும் பக்கத்தில் போகணுமா? ஓகே, போடா போடா, ஸ்பீடாக போடா, ஸ்பீடாக போடா. ஆஹா, இன்னும் பக்கத்தில் போகணும், இன்னும் பக்கத்தில் போகணும். முடிச்சது. ஆ, இன்னும் பக்கத்தில் போகணுமோ? ஆமாம் ஆமாம். இன்னும் இடத்துல அது இன்னும் அந்த டீ சிம்பிள் வரணும் போல. நான் லைட்டாக மாறினதுமே எடுத்துடுறேன், பக்கத்துலேயே போயிடுவோம். எப்போ என்ன காசாக போனோமா? இது ஒவ்வொரு தடையும் வச்சு என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியவே இல்லை. இப்போ இது சுற்றுறனால என்ன ப்ரோஜனம்? ஒரு ப்ரோஜனமும் இல்லையே. இங்கேருந்து எடுத்து இது உள்ளே போனால் மானா கேள்வி கேட்பா. மறுபடியும் நீயா அப்படின்ருவா. அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்கன்னா சும்மா குதிக்க முடியுமா? குதிக்க முடியுது. என்ன அப்போ இதுக்கு இங்கே ஏன் ஒவ்வொரு இடத்துல எடுத்து வைக்கிறோன்றது இந்த இருக்கு பாரு. இப்போ அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே போடுறதா? இங்கேருந்து எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அங்கேருந்து எடுத்து வந்து போடணும். ஏய், நடக்கிற காரியமாடா, நம்ம போயிட முடியுமாடா அங்கேருந்து இங்கே வந்து? ஏன் வர முடியாது? சரி, நீ பார்ப்போம். இவ்வளோ ஸ்பீடில் நீ இந்த 10 செகண்டில் வருவியா?
பக்கத்தில் போனால் தான் வருது. ஓகே போடுறா. ஏ இறங்கினக்கப்புறம் ஓட மாட்டேங்கிறான் ஏவன். எவ்வளோ தூரம் வருதுன்னு பாப்பா இது. இப்போ இங்கே வந்து அடிக்கணுமா? அது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் நான். அது பின்னாடி இருந்த ரொம்ப பக்கத்தில் போகாதவே கொஞ்சம் பின்னாடி தண்ணி அது எடுக்க மாட்டேங்கிறானே. இடம் வந்துடுவானே. வரலையோ? வரல வரல. இன்னும் ஒரு செகண்ட் மிஸ் ஆகுதோ. அப்பனா நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ளினு எடுப்போம். எடுக்க வருதான் பாரு. அங்கே பாரு, அது சும்மாவே வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடிக்கு வரல. வருதான் வருதா? ஆனால் பாதிக்கலாம். இது இருந்து நம்ம அப்படியே எடுத்துருக்கலாமே. இப்போ அங்கேருந்து மறுபடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறதா? தலைக்கு மேலேருந்து எடுக்குமா? சரி இங்கே எதுக்கு? இங்கே எடுத்து அந்த ப்ளூ கலர் மேலே போ. ஓகே ஒன்று காட்டுறேன் பாரு உனக்கு. அந்த ஒரு தடவை இந்த ப்ளூ கலர், ஆ அதே தான், அந்த ஒரு தடவை இந்த பையனை ஏற்றி விட்டு இது பண்ண முடியலன்னு சொன்னதுமா. இப்போ தான் நம்ம பிளேட் ஆஃப் கையை சுற்றி எரிச்சிடலாம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான் அதே தான். இந்த பையன் பிளேட் ஆஃப் கேஸ் பாட்டு ஒண்ணுமே சொல்லல. அவனோ அவனோடதுல இருந்து வெளியே வரல போல. இங்கிருந்து எடுத்து எங்க கொண்டு போறது? என்ன தொண்டை கமருது? தொண்டை லைட்டா கவ்வுதடா. எங்கடா வச்சிருக்கானுங்க? ஏ அந்த கண்ணாடி உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை போய் உடச்சிட்டு வருவோம்டா. இங்கே எரிச்சு விட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு அதனால என்ன யூஸ் தெரியும்? இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன யூஸ் அதனால? தெரியல யாரு தெரியும், ஏதோ டோர் ஓப்பன் ஆகுன்னு நினைக்கிறேன். அதை தேங்கியும் உடனே மிளறு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது நாங்கள் அதை வச்சு? ஓகே ஜம்ப் தான். ஜம்ப் முடியலையா? ஜம்ப் முடியல. ஜம்ப் முடியலையா? அப்போ ஜம்ப் முடியல. ஜம்ப் முடியல என்ன? ஐயோ ஓகே புரிஞ்சிருச்சு. நான் என்ன நினைக்கிறேன், இதை கொஞ்சம் நடுவில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் முன்னாடியே நம்ம அதுதானே பண்ணோம். இதை தூக்கிட்டு போக அங்கிட்டு தள்ள இக்கிட்டு தூக்கிட்டு தள்ளன்னு. இது ஓகேவா? இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே ஜம்ப் பண்ணிடுவானா? இன்னும் கொஞ்சம் தள்ளி விடணுமோ ரைட்டில் பார்த்துருவோம். அதையும் பார்த்துருவோம். ஜம்ப்பு அப்புறம் ஒரு ஜம்ப். ஜம்ப மாட்டேங்கிறானா? இப்பயும் ஜம்ப மாட்டேங்கிறானா? ஜம்ப மாட்டேங்கிறோம். ஐயோ ஜம்ப் பண்ணுவானான்னு வர தெரியலையே. ரொம்ப தூரம் தள்ளி போனா இங்கிருந்து ஜம்ப் பண்ணா போயிட்டா? இங்கிருந்து ஜம்ப் பண்ணா போயிட்டானா? அது வேற. மட போங்கடா அங்கிட்டு. ஒருவேளை வழியே அது இல்லையோ நம்மடா. சரி வாய்ப்பே இல்லை. இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். ஒரு தடவை ஒரு இருந்துச்சு இந்த குட்டி பையன் அப்படி தானே ஏறி வந்தான். மறந்துட்டியா? ஆமாம் ஆமாம். ஏய் வாட் அ மேன். புரிஞ்சிருச்சு மேன். விளங்கி ரொம்ப மேன். அவன் வேறு அவனும் தப்பிக்கிட்டு இருக்கான். போடா இங்கிருந்தெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் எங்கேயோ முன்னப்பையோ முன்னேறி இருப்பாங்க. ஆ அப்பயும் வரல பேர். இன்னும் கொஞ்சம் போடுறா தலைய ஊட்டி விட்றா ஊட்டி விட்றா. நான் அட பாவி லூட்டு தானா? இந்த ஒரு லூட்டுக்கு தான் இப்போ இவ்வளோ நேரங்களை வச்சு செஞ்சீங்களாடா. பட் இருந்தாலும் பெருசாக கொடுங்கடா. ரேஞ்சிலே பெரிய ரேஞ்சாக கொடுங்கடா. இல்லை ரூனி கொடுத்துருக்கானுங்க ஏதோ ஒன்று. இங்கே பாரு என்னன்னு பாரு. ஹாய் அது வேறு அங்கே வேறு ஒரு இதில் வேறு தெரிக்குது. அதை அப்கிரேட் பண்ணிடுவோம். அப்படி அப்கிரேட் பண்ணி மாற்றாத அது எப்படின்னு பார்க்குறியா? இப்போ பாரு
எவனா வந்தா தான் இங்கே நீ தேவலாம் வேஸ்ட் பண்ணாதடா. இப்போ வேஸ்ட் கிடையாதா? வேஸ்ட் கிடையாது. சண்டை பயிற்சிக்கு ஏத்த இடமா இது? சரி தான், ஓகே. வந்ததுக்கு ஒரு ரூனி கேட்டா கிடச்சிருச்சு. ஆமாம், வாடா வாடா வாடா. இறங்கி லெவலுக்கு வேலை செஞ்சதுக்கு நமக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிருச்சு. இந்த கண்ணாடியை தானே சொன்ன? ஆமாம் ஆமாம். திறந்திடு சீசே. அப்படியே கண்ணில் விளக்கனையை விட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. டே மின்னவே இல்லை, நீ எனத்துக்கு ஒன்று ஒன்றோ மூணோ. அடா ரெண்டு தான் அப்படின்னா அது பெரிய இதாவது சைட் கோஸ்ட் மாதிரி தான் அது. இந்த குப்பையில எரிச்சு விட்டா ஏதாவது லூட் கிடைக்குமா? சங்கிலி பூங்கி. ஆ ஆ, என்னடா அது புதுசாக இருக்கு. அவனங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறானே, என்னடா? ஆ, வந்ததுலேருந்து அவன் பேசவே இல்லைடா. ஏதாவது துணை துணம்பான், இவன் அமைதியாக இருப்பான், ஏதாவது கேள்வி கேட்பான். டயர்டாக இருக்கான் போலடா. தள்ளி விடு, ஏதாவது தள்ளி விட்டு பார்ப்போம். தம்பி என்ன கழுத்து இழுத்துலாம் சொடக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான்? ஆ, பாவம், ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருந்திருப்பான் போல. பாவம் குழந்த. ஆமாண்டா, சொன்ன மாதிரி நம்மள்டையும் பேசலாம், மெமிரிக்கிட்டையும் பேசலாம். என்ன இடண்டா இது? சாம்பர் நான் ஏன் ஒன்றையும் காணும். ரெண்டு ரெண்டு வழி போகுது பர்றா. பழைய காலத்து இது மாதிரி. மேலே என்ன, மேலே என்ன? டே லைஃபுகள்லாம் பல இருக்கிறத பார்த்தா பல பதட்டமாக இருக்கே. பதட்டம் வச்சுருக்காங்க. என்னவோ இருக்குது ஆல்ரெடி, உள்ள என்னவோ இருக்குது. கதவு இருக்கு, அந்த பிராக்கோட கதவை பார்க்க போறோம். என்னவோ வேல் மாதிரி குத்தி வச்சிருக்காங்க. உள்ள போய் ஒரு பெரிய லூட்டா இல்ல போறோம். எல்லாரும் அப்படியே லூட் தான அப்னா அது. குருகுருன்னு நோக்குங்க, ஏரியாவே குருகுருன்னு பாருங்க. என்னடா அது, சுத்தி சுத்தி ஒண்ணுமே இல்லாம வச்சிருக்காங்க. என்னடா அப்புறம் என்னத்துக்குடா இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கீங்க? இந்த இருக்கு ஒரு லூட் இருக்கு. ஓபன் ரேஜ் அட்டாக் கொடுங்கடா. ரூனிக்கா கொடுக்கறீங்க, ரேஜ் கொடுங்க. ரேஜ் மட்டும் இல்லையா? என்ன இருக்கு இருக்கு, இருந்தாலும் ரேஜ் அடுத்து எடுத்தாலும் அப்படியே இருக்கிற மாதிரி, நமக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஆமா. அது ஒன்றும் செய்ய முடியலையா? எடுத்து ஊன்னு ஊத முடியலையே. என்னப்பா லைஃப் இருக்கு, லைஃப் இருக்கு. அது ஒரு ஏரியாவை தாண்டி வெளியே வந்துருக்காங்க. வால்கிரியா? வால்கிரியா யாரோட வாழ்க்கை? அது என்னடா என்னமோ தொங்கிட்டு இருக்கடா நடுவுல. யாரா என்ன? இதே மாதிரி தான் அப்போ பார்த்தோம், அந்த ஹார்ட் எடுக்கும்போது. ஆமாம், அப்போ நம்ம அது இது பண்ணாமல் வந்துட்டோம்ல, உடைக்கல. ஓ, அது ஆனால் பறவை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கான கொஞ்சம் பெருசாக இருக்கு, மனுஷன் மிஞ்சு மாதிரி இருக்கு. இந்த ஊருக்கு மொத்தமாக முடிச்சு விட்டோம் தான். அம்மா அங்கே போது இவங்களே இவ்வளோ அடிக்கிறாங்க. ரேஜு அப்பா ஏன்னு போய் நிற்கிது பாரு. ஓடு காராவா? காராக இருந்தா என்ன, பஸ்ஸாக இருந்தா எங்களுக்கு என்ன? ரேஜ் அடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் குறைஞ்சிருதுடா. எரிசலை கிளப்பிட்டு அவனை ரேலி பண்ணுது பத்தியா? ரேலி எம்மாடி வாழ்த்து ரெனக்கூட அடிக்கணுமா? இத்தனை தம்பி இத்தனை பேர் இருக்காங்க, அங்கே பறந்து பறந்து அடிக்கிறான்டா. வாழ்க்கை போடு போடு, அடியே போடு, அடியே போடு, அடியே போடு. வாழ்க்கிரியா இருந்தா நுண்ணிக்கிரியா இருந்தேன். அங்கே போடு. ஆறு பார்ல இன்னும் மூணே பார் தான் இங்கே இருக்கு. போட்டு தெரிச்சு விட்டுரு. மூணு பார்ல ரெண்டே கால் பாரு.
நீ என்ன தலை இருக்கும் போது வாழை அடக்கூடாது. ஆனால் நடிச்சிருக்கல நாங்கள் அது கூட விளாண்டுட்டு வரோம். உடனே பார்க்க எடுக்கிற நேரம் விட்டவே கூடாது. ரெண்டு பார் தான்டா இருக்கு, ஆறுல ரெண்டு பார் தான் இருக்கு. மூஞ்சி அதுக்கு மூஞ்சிய பெருக்கி விட்டுறோம். ஐயோ நல்ல வேலை, இப்படி ஒரு சீன் இருக்குங்கிறதே நான் மறந்துட்டேன். வால்கிரிய முடிச்சோன்னா இவங்கெல்லாம் அடிச்சிடலாம். வால்கிரி தான் எப்போ லைஃப் போற, வால்கிரி குறையவே மாட்டேங்குது. குறையலையா? காவாசி தான்டா இருக்கு. இல்ல அடி சொல்றேன், நீ இவனை அடிச்சா அடிக்க விட்டுட்டு இருக்கேன் பாரு. இன்னுமா அடிக்கிற உயிர் போயுமா அடிக்கிற அடி வாங்கி உங்களை வேற காப்பாத்துறமாடா. The Valkyries rests on your shoulders. Aha! Shoulders, okay. எங்க வாழ்க்கையே உங்க ஷோல்டர்ல தான் இருக்கண்டா. என்ன அது மண்டையை தட்டி தூக்கி போணுமா? ஆட்டி! இந்த மாதிரி ஒரு சீனுக்காக தான்டா வெயிட் பண்ணோம். சொருகுடா, மிமிர் மண்டை கூட சேர்த்து இதே சொருகுடா. எர்ரா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இருந்தாங்களா? அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? அதுதான் நான் சொன்னேன்ல, இதை சாவடி சொன்னே அவங்க என்ன செத்துருவாங்க. என்ன லைஃப் பூரா எடுத்து மறுபடியும் போன இடத்துக்கு போய் ரேஜ் எடுத்து வருவோமா? வால்கிரி முடிச்சதும் சும்மா அந்த இடத்துல நம்மளுக்கு என்னவோ கொடுத்துருக்காங்கப்பா. அங்க பாரு அருமை அருமை. Fate of the Valkyries, lad. What the endeavor there is not. It will be dangerous. Well, that hasn't stopped you before, eh? That's the spirit. That's the spirit. மிமிர் பரியா பாத்தியா சொல்லிட்டாரு, that's the spirit. இங்க ஒண்ணு இல்ல, வெளியே ஒரு லைஃப் இருக்கும், அதை எடுத்துட்டு போயிடலாம். மேலையில லைஃப் இருக்கு, எல்லாத்தையும் எட்டி போயிருவான். வெறித்தனமா இருக்குது. பேசாம இந்த கதை ஒளியாகிட்டு போயிருவோமா? எங்க? ட்ராக்கு கிட்ட. ஜானி என்ன? ரிட்டன் டு த போட்டு. போட்டு மண்டைக்கு மேலே தானே இருக்கு, ரோட்டு வெளியதானமா இருக்குது. ஆமா ஆமா. ஏறினா போட்டு இதுக்கு ப்ராக்கிட்ட போயிட்டு அங்கே போட்டுக்கிட்டு. ஆமாம் அவங்ககிட்டயும் போட்டு இருக்கு, பட் இருந்தாலும் இதுக்கு
எங்கடா அவன்? இந்த வந்துட்டான். டேய் என்னடா பேசுறது அது? பக்கத்துல பேசுறா. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் பேச மாட்டான்டா. அம்மா இருந்தா அப்படித்தான் அடிக்க தோணுமா? இல்லடா கையை சுத்தி அடிக்காம வேற என்ன பண்றது? அப்பா ஓடு 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 இருக்கு. டம்மால் 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 அடின்னு ஏதாவது விடுறமா? லூட்டுக்கிட்டதை விட்டு போறமா? வலி எங்க இதா இருக்குல்ல பேப்பர் டப்பா? வலி பேப்பர் பாக்ஸ். நான் போக வலி வந்து விட்டது. துரடா 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 அடிடா அடிடா. வேடா பிரேயர்ஸ் நம்மளோட தான்டா. ஓகே வால்கிரியை முடிச்சாச்சு ஒரு வழியாக. ஓகே வால்கிரியாமே பெரிய வால்கிரி என்னத்தை வாழுதோ. வாங்க அதையும் போட்டு தள்ளிட்டோம் இந்த எபிசோடில். நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் மகிழ்வித்து மகிழ்வோம்.